Welcome to Star Up Hope Academy. In this video, we are going to see 6th English Term 2 Unit 1 Sports Stars Lesson kaana, Section 1, Section 2, Section 3. Video kaana link vandhu miss description la kudukuren. நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பகுதியில் உள்ள ரைட்டிங் அண்ட் க்ரியேட்டிவ் ரைட்டிங் லாங்குவேஜ் செக் பாயிண்ட் இந்த மூணு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரைட்டிங் பார்க்கலாம். இமேஜின் தேட் யூ ஆர் த ஸ்கூல் பீப்புள் லீடர். நீங்கள் ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கொள்ளணுமா? ரைட் அ ஃபார்மல் லெட்டர் இன்வைட்டிங் த சீஃப் கெஸ்ட் ஃபார் த ஸ்கூல்ஸ் ஆன்வல் டே. ஒரு ஃபார்மல் லெட்டர் வந்து ஸ்கூல் ஆன்வல் டேக்கு இன்வைட் பண்ணி நீங்கள் எழுதணும். கிவ் டீடைல்ஸ் ஆஃப் த டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் த ஈவெண்ட்டு. எந்த டைமில் எந்த இடத்துல வச்சு அந்த ஈவெண்ட் நடக்கு அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்கூல் நேம், அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் அங்கே எழுதிக்கணும். நேம் ஆஃப் த சீஃப் கெஸ்ட், அந்த சீஃப் கெஸ்ட்டோட நேம் எழுதிக்கணும். டிசைக்னேஷன், எந்த இடம், அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கணும். ரெஸ்பெக்டட் மேடம், ஐ ஆம் ரைட்டிங் திஸ் லெட்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப், ஸ்கூல் பேர் எழுது அதில் போட்டுக்கணும். பிகாஃப் ஆஃப் டேஸ் ஸ்கூல், அவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு கான்டாக்ட் இஸ் ஆன்வல் டே ஆன் 20th ஆஃப் ஃபெப்ரவரி. இன் திஸ் கனெக்ஷன் வி கோடியலி இன்வைட் யூ டு அவர் 23rd ஆன்வல் டே டு பி த சீஃப் கெஸ்ட் அண்ட் அட்ரஸ் த கேதரிங். நான் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்கூல்லேருந்து நான் இந்த லெட்டர் எழுதுகிறேன். எங்களோட ஸ்கூலில் வந்து ஃபெப்ரவரி 20th ஆன்வல் டே கண்டக்ட் பண்ண போகிறோம். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த 23rd ஆன்வல் டே ஃபங்க்ஷனுக்கு உங்களை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறோம். வி ஆர் ஷுர் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பெனிஃபிட் ஃப்ரம் யுவர் ஐடியாஸ் அண்ட் வேர்ட்ஸ். நீங்கள் சொல்கிற உங்களோட ஐடியாஸ் உங்களோட வார்த்தையிலேருந்து எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வி வில் பி ப்ரிவிலேஜ் டு ஹாவ் யூ இன் அவர் ஸ்கூல் ஆன் தி ஸ்பெஷல் டே. இந்த ஸ்பெஷல் டேக்கு நாங்கள் உங்களை ஹானர் பண்ணி எங்களுடைய ஸ்கூலுக்கு உங்களை அழைக்கிறோம். வி லுக் ஃபார்வர்ட் டு ரிசீவிங் யுவர் அப்செப்டன்ஸ், யுவர் சின்சியர்லி சிக்னேச்சர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இது போல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தால் எப்படி ஒரு ஸ்கூல் ஆன்வல் டேக்கு ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த மாடல் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இமேஜின் தேட் யூ ஆர் த ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஆஃப் யுவர் ஸ்கூல். நீ வந்து உன்னுடைய ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸில் கேப்டன் அப்படின்னு இமேஜின் பண்ணால் சொல்லியிருக்காங்க. ரைட் அ ஃபார்மல் லெட்டர் டு த ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஆஃப் அனதர் ஸ்கூல் இன்வைட்டிங் ஹர் ஹிஸ் டீம் ஃபார் அ ஃப்ரெண்ட்லி மேட்ச். இப்போ நீங்கள் யாருக்கு லெட்டர் எழுதணும் அப்படின்னா, வேறு ஸ்கூலில் உள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் கேப்டனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சுக்கே இன்வைட் பண்ணி லெட்டர் எழுதணும். யூ மே சூஸ் எனி ஸ்போர்ட், எந்த விளையாட்டுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ், எந்த டைமில் எந்த பிளேஸில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஃபாலோ த ஃபார்மட் ஆஃப் த லெட்டர் கிவன் எபோவ். எழுதிக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் கேப்டனாக இருந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள வேற ஒரு ஸ்கூலில் உள்ள ஸ்போர்ட்ஸ் கேப்டனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச்சுக்கு இன்வைட் பண்ணி நீங்கள் லெட்டர் எழுதணும். ஓகேவா? டேட் போட்டுக்கோங்க. நம்ம எந்த டேட்டில் இன்வைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டேட் ஒன்று ஒரு டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மிஸ் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா, இப்போ இது என்ன மந்த்து நமக்கு, அக்டோபர் இல்லையா? அக்டோபர் 20, 2021. ஸ்போர்ட்ஸ் கேப்டனோட நேம் அங்கே எழுதணும். எஸ் அருண் அப்படின்னு நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்கள் பேரை அங்கே போட்டுக்கோங்க. அடுத்தது நீங்கள் படிக்கிற ஸ்கூலோட நேமை எழுதணும். மிஸ் டேஸ் கொடுத்துருக்கதில் உங்கள் ஸ்கூல் பேர் போட்டுக்கோங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல் பின்னாடி சேர்த்துக்கோங்க. அண்டு உங்களுடைய ஊர் மிஸ் வந்து மதுரை கொடுத்துருக்குறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு நீங்கள் யாரை இன்வைட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்போர்ட்ஸ் கேப்டனோட நேமை இங்கே எழுதணும். மிஸ் டேவிட்னு கொடுத்துருக்குறேன், ஸ்போர்ட்ஸ் கேப்டன். நீங்கள் இன்வைட் பண்ண போகிற அந்த ஸ்போர்ட்ஸ் கேப்டனுடைய ஸ்கூல் பேரை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஊர் பேரை போட்டுக்கோங்க, மதுரை அப்படின்னு மிஸ் கொடுத்துருக்கேன். ஹலோ கேப்டன், ஐ ஆம் அருண், ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஆஃப். நீங்கள் எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலை இதில் அந்த பேரை இதில் போட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஐ ஆம் அருண், ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஆஃப் டேஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. அவர் ஸ்கூல் கபடி டீம் ஹாஸ் பீன் செலக்டட் ஃபார் த ஜோனல் லெவல் மேட்ச் ஆன் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் நடைபெறுகிற மண்டல அளவிலான போட்டிக்கு எங்களுடைய கபடி அணி தேர்வு செய்யப்பட்டிருக்குது. வி ஆர் ப்ராக்டிசிங் டெய்லி இன் அவர் ஸ்கூல், நாங்கள் எங்கள் பள்ளியில் தினமும் பயிற்சி செய்கிறோம். அவர் ஸ்கூல் கபடி பிளேயர்ஸ் விஷ் டு பிளே அ ஃப்ரெண்ட்லி மேட்ச் அகெயின்ஸ்ட் யா ஸ்கூல். எங்கள் ஸ்கூலில் உள்ள கபடி போட்டி வீரர்கள் வந்து உங்களோட பள்ளிக்கு எதிராக ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாட விரும்புகிறாங்க. வி வில் பிளே ஆன் 3rd November அட் 10 AM. நவம்பர் மாதம் 3rd விளையாடலாம். ஐ ரெக்வஸ்ட் த ஃபேவர் ஆஃப் யுவர் கைண்ட் பெர்மிஷன் டு பிளே த மேட்ச்.
இந்த ஃப்ரெண்ட்லி மேட்சை விளையாடுவதற்கான அனுமதியை தருவதற்காக உங்ககிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். யாஸ் ட்ரூலி, தங்கள் உண்மையுள்ள எஸ் அருண், ஸ்போர்ட்ஸ் கேப்டன். ஸோ இது போல் நீங்கள் எழுதிக்கோங்க, மிஸ் இன்னொருக்கா ரீட் பண்ணுறேன், லெசன் பண்ணிக்கோங்க. ஹலோ கேப்டன், ஐ ஆம் அருண், ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஆஃப் டேஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. அவர் ஸ்கூல் கபடி டீம் ஹேஸ் பீன் செலக்டட் ஃபார் த ஜோனல் லெவல் மேட்ச் ஆன் நெக்ஸ்ட் மந்த். வீ ஆர் ப்ராக்டிசிங் டெய்லி இன் அவர் ஸ்கூல். அவர் ஸ்கூல் கபடி பிளேயர்ஸ் விஷ் டு பிளே எ ஃப்ரெண்ட்லி மேட்ச் அகெயின்ஸ்ட் யுவர் ஸ்கூல். We will play on 3rd November at 10 AM. I request the favor of your kind permission to play the match. Yours truly, S. Arun, sports captain. இதே போல் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், க்ரியேட்டிவ் ரைட்டிங். க்ரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்னா நீங்களே க்ரியேட் பண்ணி எழுதுறது, நீங்களே உருவாக்கணும், நீங்களே உருவாக்கி எழுதணும். மேக் அ டைரி என்ட்ரி ஆன் த இம்பாக்ட் ஆஃப் அ ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி ஹூ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு யூ. நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட் யுவர் என்ட்ரி. டைரி என்னைக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அதுக்கான டேட் போட்டுக்கோங்க. ரைட் நேச்சுரலி அண்ட் ட்ரூத்ஃபுல்லி. அதை நீங்கள் இயற்கையாகவே நீங்கள் அதை உண்மையாக எழுதணும். யூஸ் ஃபர்ஸ்ட் பர்சன். ஐ ரீட் அபவுட் மித்தாலி, ஐ லைக் ஹர் பிளேயிங் ஸ்டைல் எக்ஸட்ரா. அதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாரை பற்றி, மித்தாலி ராஜ் பற்றி எழுதினாலும் சரி, இல்லை விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர், யார் உங்களுக்கு பிடிச்ச பிளேயரோ, எந்த பிளேயரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்களோ அந்த பிளேயர் பற்றி எழுதலாம். மேக் யுவர் என்ட்ரி இன்ஃபார்மல் அண்ட் எக்ஸ்பிரஷன். நீங்கள் எழுதுகிற அந்த என்ட்ரி வந்து இன்ஃபார்மலாக இருக்கணும் அண்ட் எக்ஸ்ப்ரெஷிவாக இருக்கணும். யூஸ் வேர்ட்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் ரைட் வாட் யூ ஃபீல் அபவுட் இட். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை அங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு மிஸ் ஒன்று கொடுக்குறேன், மிஸ் ரீட் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. நான் யாரோட பயோகிராஃபி பற்றி போட்டிருக்கேன் அப்படின்னா பிவி சிந்து அவங்களுடைய பயோகிராஃபி பற்றி எழுதியிருக்கிறேன். டைரி என்ட்ரி ஃபஸ்ட்டு நம்ம பிளேஸ் போட்டுக்கலாம். டேட் வந்து 20th October 2021, டே அண்ட் டைம் வெனஸ்டே 8 AM. டுடே ஐ ரெட் த பயோகிராஃபி ஆஃப் பிவி சிந்து, த பேட்மிண்டன் பிளேயர்னா இன்றைக்கி பேட்மிண்டன் பிளேயரான பிவி சிந்து அவர்களுடைய பயோகிராஃபியை ரீட் பண்ணேன். சி வாஸ் ஒன் ஆஃப் த 2 இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர்ஸ் டு எவர் வின் அ சில்வர் மெடல் இன் 2016 ஒலிம்பிக்ஸ். ரெண்டு சிறந்த பேட்மிண்டன் பிளேயரில் இவங்களும் ஒருத்தவங்க. பிவி சிந்து அப்படின்னா அவங்க புசர்லா வெங்கட் சிந்து தான் பிவி சிந்துன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 2016 ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கத்தை வென்றவங்க. ஐ ஹவ் வாட்ச்டு ஹர் பிளேயிங் பேட்மிண்டன் வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் வந்து எங்கள் ஃபேமிலியோட அவங்க பேட்மிண்டன் விளாட்றத வாட்ச் பண்ணியிருக்கிறேன். நவ் ஆஃப்டர் ரீடிங் ஹர் பயோக்ராஃபி ஐ ஆம் இன்ஸ்பயர்ட் பை ஹர் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன். நான் இந்த பயோக்ராஃபியை ரீட் பண்ணக்கப்புறம் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, அவங்களோட டெடிக்கேஷனால் இன்ஸ்பயர் ஆனேன். டெஸ்பெக்ட் ஆஃப் ஹர் பிஸி ட்ரைனிங் ஷெடியூல்ஸ் சி மேனேஜ் டு அட்டன் ரெகுலர் ஸ்கூல் அன்டில் கிளாஸ் 9. அவங்க 9th வகுப்பு படிக்க வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிஸியான ஷெடியூல் இருந்தாலும் ரெகுலர் ஸ்கூல் அட்டன் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் ஷி டிட் ஹர் ஸ்டடீஸ் த்ரூ கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் நவ் சி ஹோல்ஸ் அ பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் பிகாம். அதுக்கப்புறமா அவங்க கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் பிகாம் படித்தாங்க. ஹவு வெல் ஹேஸ் ஷி பேலன்ஸ்டு ஹர் பேஷன் டு பிளே பேட்மிண்டன் ஆஸ் வெல் அஸ் ஹர் அகாடமிக்ஸ். அவங்க எப்படி அவங்களோட படிப்பையும் அவங்களுடைய ஃபேஷனையும் அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரியலி வெரி கிரேட். உண்மையிலே அவங்க மிகச்சிறந்த ஒரு வீராங்கனை. சி ஹாஸ் பிகம் மை ரோல் மாடல். இப்போ அவங்க என்னோட ரோல் மாடலாக மாறிட்டாங்க. அண்ட் ஐ வில் ஸ்ட்ரைவ் டு பிகம் அ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் லைக் ஹர். நானும் போராடி அவங்கள போல் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாராக மாறுவேன். அண்ட் ஆல்சோ எக்ஸல் இன் மை அகாடமிக்ஸ். நான் என்னுடைய கல்வியிலையும் எக்ஸலாக மாறுவேன் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் செக் பாயிண்ட். லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் எடுத்துட்டால் இந்த லாங்குவேஜ், இந்த மொழி வந்து நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதில் நமக்கு இன்றைக்கி ஒரு 3 விஷயங்களை பற்றி இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டில் கற்றுக்கொள்ள போகிறோம். இங்கே நமக்கு 3 பிரிவாக கொடுத்துருக்காங்க, 3 விஷயங்களை கூறியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற காலமில் சொல்லியிருக்கிறது வந்து ராங், அங்கே உங்களுக்கு ராங்னு கொடுத்துருக்காங்க, அது போல் சொல்லக்கூடாது. செகண்ட் இருக்கிற க்ரீன் கலர் தம்ஸ்அப்புக்குள்ளே டிக் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது போல் தான் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கான ரீசன் என்னங்கிறத 3rd காலமில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கோவி இஸ் ஃபர்தர் ஃப்ரம் சென்னை தேன் திருச்சி. ஸோ இது போல் சொல்லக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா,
சென்னையிலிருந்து திருச்சியை விட கோவை வந்து தூரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபர்தருங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம எதை பயன்படுத்தணும் அப்படின்னா, கோவை இஸ் ஃபார்தர் ஃப்ரம் சென்னை தென் திருச்சி. சென்னையிலிருந்து திருச்சியை விட கோவை தூரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்தருங்கிறது தூரத்தை குறிக்கும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். உங்களுக்கு ஃபர்தர் மீன்ஸ் அடிஷ்னல், ஃபர்தருங்கிறது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலை குறிப்பிடுது. ஃபார்தர் FARTHER ஃபார்தருங்கிறது நமக்கு தூரத்தை குறிக்கும். ஃபார்தர் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்கள், ஷீபா இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் சிந்துஜா. இது போல் ஒரு சென்டென்ஸில் ரெண்டு கம்பேரேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம பயன்படுத்தக்கூடாது. எப்படி பயன்படுத்தணும்? ஷீபா இஸ் ஸ்ட்ராங்கர் தென் சிந்துஜா அப்படி தான் நம்ம சொல்லணும். ஷீபா வந்து சிந்துஜாவோட ஸ்ட்ராங்கானவள். இதுதான் சரியான கம்பேர் பண்ணுற முறை. என்ன காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவாய்ட் டபுள் கம்பேரேட்டிவ்ஸ். அதாவது ரெண்டு கம்பேரேட்டிவ்ஸை வந்து பயன்படுத்தக்கூடாது. Adjectives of one syllable usually form their comparatives by adding er to the positive. அதாவது ஒரு சிலபிள் வரக்கூடிய கம்பேரேட்டிவ் சென்டென்ஸில் வந்து நம்ம ரெண்டு அட்ஜெக்டிவ்ஸை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா மோரும் ஒரு அட்ஜெக்டிவ் தான், ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிறதும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். நமக்கு இங்கே ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஒரு சிலபிள், ஸ்ட்ராங் ஒரு சிலபிள் தானே வருது. சிலபிள்ங்கிறது சொற்களை பிரித்து சொல்லுவோம் இல்லையா. அதாவது இப்போ வந்து பியூட்டிஃபுல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பியூட்டிஃபுல், நமக்கு மூணு சிலபிள் வருது. இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது த்ரீ சிலபிள் வருது. இதுபோல் நமக்கு வார்த்தைகள் வந்து நம்ம எளிதாக உச்சரிப்பதற்காக சிலபிள் பயன்படுத்துவோம். அதாவது கொஞ்சம் அதை பிரித்து பிரித்து சொல்லுவோம். ஸோ இதுதான் சிலபிள்ங்கிறது. இங்கே நமக்கு ஸ்ட்ராங்குங்கிறது ஒரு சிலபிள் வேர்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு அட்ஜெக்டிவ் பயன்படுத்த தேவையில்லை. ஸ்ட்ராங் அப்படிங்கிற வார்த்தை கூட ஈஆர் சேர்த்தாலே கம்பேர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஓகேவா? பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு சொல்லும்போது ஒரு சிலபிள் உள்ள வார்த்தைக்கு ஈஆர் ஆட் பண்ணால் போதுமானது. அட்ஜெக்டிவ்ஸ் வித் மோர் தென் டூ சிலபிள்ஸ் டேக் மோர். ஒரு வார்த்தையில் வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட சிலபிள் வந்தது அப்படின்னா நம்ம வந்து மோர் பயன்படுத்தலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பியூட்டிஃபுல் எடுத்துக்கலாம். நம்ம என்ன சொல்லலாம், ஷீபா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் சிந்துஜா அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஆனால் வந்து ஒரு சிலபிள் வரும்போது நம்ம ஈஆர் மாத்திரம் ஆட் பண்ணி ஒரு அட்ஜெக்டிவ் பயன்படுத்தினா போதும். நெக்ஸ்ட் ஒன், மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet high. இது போல் நம்ம ஹை அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet tall. என்னுடைய எல்டர் சிஸ்டர் வந்து 6 feet உயரம், அதாவது டால், அதுதான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள், வி ஜென்ரலி யூஸ் டால் வித் பீப்புள் அண்ட் இட்ஸ் த அப்போசிட் ஆஃப் ஷார்ட். இப்போ டால் ஷார்ட் அப்படின்னு வரும்போது ஜென்ரலாக பீப்புளுக்கு பயன்படுத்தும் போது நம்ம டால் பயன்படுத்துவோம். யூஸ் ஹை வென் ரெஃபரிங் டு ட்ரீஸ் பில்டிங்ஸ் ஆர் மவுண்டெயின்ஸ் அண்ட் இட்ஸ் த அப்போசிட் ஆஃப் லோ. டால் வந்து ஹியூமன் பீயிங்க்கு பயன்படுத்தணும், ஹை வந்து மற்ற பொருட்கள் தாவரங்கள் பிளான்ட்ஸ் அதுகளுக்கெல்லாம் நம்ம ஹைட் பயன்படுத்தலாம். சாரி, ஹை ட்ரீஸ் ஹை பில்டிங்ஸ் மவுண்டெயின்ஸ் இது போல் வர்றதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஹை பயன்படுத்தலாம். ஹையோட ஆப்போசிட் நமக்கு அங்கே லோவாக வரும். ஓகேவா? ஸோ டால் பயன்படுத்தும் போது அதோட ஆப்போசிட் ஷார்ட். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு லாங்குவேஜ் செக் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்த லாங்குவேஜ் செக் பாயிண்டில் மூன்று முக்கியமான காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஸ்பெல்லிங், அதாவது FURTHER ஃபர்தர், FARTHER ஃபர்தர். இந்த ஃபர்தர் வந்து எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். அண்டு ஒரு சிலபிள் வரும்போது ஒரே ஒரு அட்ஜெக்டிவ் பயன்படுத்தினா போதும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். அண்டு ஹை எந்த இடத்துல பயன்படுத்தணும், டால் எந்த இடத்துல பயன்படுத்தணும், ஹியூமன் பீயிங்க்கு டால் பயன்படுத்தணும், மற்றதுக்கு நம்ம ஹை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? தட்ஸ் ஆல் சில்ட்ரன். ப்ரோஸ் பகுதிக்கான புக் பேக் எக்ஸசைஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் டீம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு போம் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.